அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், காஷ்மீரில் வந்து ரொம்பவே கோல்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இருங்க, நான் அப்படியே பேக் ஷாட் வந்து வச்சு காட்டுறேன், உங்கள்கிட்ட ஒன்று காட்டணும் அப்படின்ட்டு இருந்தேன். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட காட்டணும் அப்படின்னு இருக்கேன். இங்கே பாருங்கள், இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து காஷ்மீரில் உள்ள மக்கள் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ப்ளோவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, காஷ்மீரில் வந்து கோல்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால இது வந்து நம்மளுக்கு சூடான வந்து காற்றை வந்து கொடுக்கும். இது வந்து அதே மாதிரி கரண்ட் இருக்கும்போது மட்டும்தான் இதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உள்ளே வந்து ஃபேன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபேன் மூலமாக காற்று இந்த காயிலில் பட்டு நம்மளுக்கு வரும்போது சூடான காற்றை வந்து கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெதரில் நம்மளால் டாலரேட் பண்ணவே முடியாது. இங்கே பாருங்கள், சவுண்ட் கேட்குதா என்னன்னு தெரியல. இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 1, 2. அதே மாதிரி இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து தெர்மோஸ்டட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஆட்டோ கட் ஃப்ரெண்ட்ஸ், சேஃப்டிக்காக ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து அவுட் சைடு வந்து சரியான ஸ்னோ ரெயினாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, அதனால தான் அவுட் சைடு வந்து போகவே முடியல, உள்ளேயே தான் உட்காந்துட்ருக்கோம். நம்ம ஊர்லேயும் மழை அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெதருக்கு வந்து இந்த ப்ளோவர் இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நைட்டுமே நான் வந்து ரூமில் வந்து ஆன் பண்ணி விட்டுறது, ஏன்னா அப்போ தான் ரூம் கொஞ்சம் வார்மாக இருக்கும். விடிய விடிய ஓட தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யும், இது இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் கரண்ட் இருக்கும்போது மட்டும்தான், கரண்ட் இல்லை அப்படின்னா வாட்டர் பேக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது. நீங்கள்லாம் சாப்பிட்டாச்சா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இவங்களுக்காக உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து பண்ண போகிறேன். ரைஸ் வந்து குக்கரில் போட்டுட்டேன், அப்புறம் இந்த ஆளுமே இவங்களுக்கு பண்ணிட்டேன். எனக்கு வழக்கம் போல் தக்காளி சூப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, உருளைக்கிழங்கு பொரிச்சிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உருளைக்கிழங்கு வந்து இங்கே விளையிறது ஃப்ரெண்ட்ஸ். இன்ஷால்லா நான் மார்ச் அப்புறம் ஏப்ரல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இங்கே நம்ம வீட்டு தோட்டத்துலேயுமே வந்து காய்கறி எல்லாம் போடணுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன். அப்போவும் நான் உங்களுக்கு வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இன்ஷால்லா நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.